பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சகோதரர் என்னிடத்துல பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நில சம்பந்தமான ஒரு தகவலை கேட்குறார். சகோதரர் என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கார். அவர் நிறைய சொத்துக்கள் வந்து அவர் பேரில் இருக்குது. என்னும் கூட பிறந்த சகோதரிகளும் இருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், நானும் ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா, நான் ஒரு வீடு கட்டி நான் குடி போகணும். ஆக அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு சரியான இடங்கள் அமையலை. ஆகவே எனக்கு என் தந்தை சொத்துலேருந்து அந்த ஒரு இடத்த வந்து எழுதி கொடுத்துட்டா நான் அதில் வீடு கட்டிடுவேன். ஆக எனக்கும் என் தந்தை சொத்தில் உரிமை இருக்குதானே, அந்த சொத்தை வந்து கேட்டால் என் தந்தை வந்து என் பாகத்தை தரமாட்டுறாரு. என்னுடைய சகோதரிக்களே அந்த சொத்துக்களை பூரா என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொன்றா எழுதி கொடுத்துட்ருக்கிறாரு. இது சம்மந்தமாக நான் ஒரு வழக்கறிஞரை போய் சந்தித்தேன். சந்திக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய தாத்தாவுடைய சொத்தாக இருந்தா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பங்கை ஃபைட் பண்ணி உங்கள் அப்பாட்டேருந்து நம்ம வாங்கி உங்களுக்கான ஒரு தீர்வை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. இது சாத்தியப்படுமா? கோர்ட்டுக்கு போனால் எனக்கான நீதி கிடைக்குமா? என் தந்தைக்கிட்டேருந்து ஒரு பாகத்தை நான் பிரித்து வாங்க முடியுமா? உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்களுடைய தந்தையுடைய சொத்தா இல்லை பரம்பரை சொத்தா? இல்லை, பரம்பரை சொத்து எல்லாமே என் தந்தை காலத்தில் விற்றுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. எல்லாமே என் தந்தையுடைய உழைப்புனால, சுய சம்பாத்தியத்தினால வாங்கப்பட்ட சொத்து அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிங்க, உங்கள் தந்தை சுயமாக வாங்கின சொத்தாக இருந்தால் உங்கள் தந்தை யாருக்கு வேணாலும் அவர் விருப்பப்பட்டபடி கொடுக்கலாம். அதை நீங்கள் தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இதுதான் சிவில் சட்டப்படி நடைமுறை. இதை முதல்ல நீங்கள் உள்வாங்கிருங்க. என் தந்தைக்கிட்டேருந்து ஒரு பகுதி எனக்கு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு சேர வேண்டிய சொத்தை அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. இல்லை லாயர் சொன்னார் ஃபைட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவருக்கு, இல்லை இது வந்து கண்டிப்பாக சரியாக வராது, நான் கோர்ட்டுக்கு போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சி இப்போ அந்த நிலத்துக்காக வழக்கு போடணும், பேசி காம்ப்ரமைஸ் ஆகாமல் வழக்கு போட்டு நான் வந்து கண்டிப்பாக நான் ஜெயிச்சு நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ராஜா வேட்டைக்கு போகணும்னு முடிவு பண்ணுறார். இந்த காட்டுக்குள்ளே நம்ம வேட்டைக்கு போய் கண்டிப்பாக இன்றைக்கி பொழுதை கழிக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாம் தான் ராஜான்னு மக்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு மாறு வேஷத்தில் போய் நம்ம வந்து வேட்டைக்கு போயிட்டு வரணும். ராஜா ஒரு முடிவுக்கு வர்றார். அப்படியே அவர் மட்டும் தனிமையாக குதிரையில் என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறார். போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டார். காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே அங்கங்கே வேட்டையாடிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒன்றும் அகப்படலை. சும்மா அப்படியே பொழுதுபோக்கு மாதிரி ஜாலியாக வந்துட்டு, சரி ஓகே வந்த வழியில் திரும்பிடலான்னு சொல்லிட்டு ராஜா திரும்பி வராரு. இருட்ட ஆரம்பிச்சிச்சு, பொழுது போயிடுச்சு. இப்போ அங்கங்கே மிருகங்களுடைய சத்தம் அச்சுறுத்தல் ஒரு மாதிரி ராஜாவுக்கு பயத்தை ஏற்படுத்துது. உடனே ராஜா யோசிக்கிறாரு, இல்லை இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, நம்ம போனோம்னா கண்டிப்பாக மிருகங்களில் மாட்டிக்கிடுவோம். ஆகவே வந்து நம்ம எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அடைக்கலம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்து நைட் பொழுது இங்கே கழிச்சிட்டு காலையில் நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ராஜா வராரு. ஓகேன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்போ அப்படியே குதிரையை அப்படியே ரன் பண்ணி அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது, அதாவது ஒரு லைட் வெளிச்சம் தெரியுது, விளக்கு வெளிச்சம். அதை கவனித்து பார்க்குறாரு. ஓகே இந்த வெளிச்சத்தை நோக்கி போகலாம். இந்த வெளிச்சத்தை நோக்கி போனால் அது சின்ன தற்காலிக டெண்டர் அமைச்சு, கொட்டாய மாதிரி, சின்ன ஒரு கொட்டாய மாதிரி அமைச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வந்த வேடர், அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க. இவர் ராஜான்னு தெரியாது அவங்களுக்கு. இவர் போய் அங்கே பார்க்கும்போது, யார் நீங்கள் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறார், இந்த மாதிரி வந்தேன், வழி மாதிரி வந்துட்டேன், இரவு உங்களோட தங்கிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய ஊருக்கு நான் போயிடுறேன். இரவு மட்டும் உங்களோட தங்குறதுக்கு நான் அனுமதி கொடுங்க, சுற்றி ஒரே மிருகங்கள் சத்தமாக கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். இவங்களுக்கு ராஜான்னு தெரியாமல், சரி ஓகே எங்களோட தங்கிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஒரே பசி அப்படியே வந்ததுனால, ஒன்றும் வேட்டையில் ஒன்று அகப்படலை, நான் சாப்பிடவும் இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே எங்கள்கிட்ட இருக்குது, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாங்கிற முடிவுக்கு வராங்க. இப்போ அந்த 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 குட்டைக்கில் ஏ பி இது ரெண்டு நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இப்போ அந்த ரெண்டு நபர்களும் தான் சாப்பிடுவதற்காக ஏங்கிறவர் 3 ரொட்டி வச்சுருக்காரு, பிங்கிறவர் 5 ரொட்டி வச்சுருக்காரு.
இது வந்து இவங்க சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ ராஜா அவரால் எக்ஸ்ட்ரா வந்துட்டார், ராஜா அவரால் எக்ஸ்ட்ரா வந்துட்டார். இப்போ 5, 3, 8 ரொட்டி தான் இருக்குது. இதை வந்து 3 பேரும் சாப்பிடணும், ஆனால் குறைவில்லாமல் சாப்பிடணும், கூட குறைச்சி இல்லாமல் சமநிலையாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி பிரிக்கிறேன்னு தெரியாமல் இந்த 2 வேடர்களும் ஏஎம்பியும் முடிச்சுட்ருக்காங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம அதன்படி செஞ்சோம்னா 3 பேரும் வந்து சாப்பிட்லான்னு முடிவுக்கு வர்றாரு. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டாக ஆக்கலாம் அப்படின் போது, இப்போ இவர் வச்சிருந்த 3 ரொட்டியை 3 துண்டாக ஆக்கும்போது 9 துண்டாகும். அதே மாதிரி பீங்கிறவர் 5 ரொட்டி வச்சுருக்காரு, அதை 3 துண்டாக ஆக்கும்போது 15 துண்டாகிடுது. இப்போ 15, 9 மொத்தம் 24 துண்டாகிடுது. இப்போ ஒரு ஆளுக்கு 8 துண்டு வீதம் பிரித்தோம் அப்படின்னா 3 பேருமே திருப்தியாக வந்து சாப்பிட முடியும். அப்போ ஒரு ஆளுக்கு 8 துண்டு அப்படின்னு கணக்கை பிரித்து 3 பேருமே வந்து கூட குறைச்சி இல்லாமல் அழகாக சாப்பிட்டாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஓகே, படுத்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த வேடர்கள் காலையில் முடிச்சு பார்க்குறாங்க, கூட இருந்து அவரை காணும். ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, அதிகாலமே எழுந்திரிச்சு அவர் 6 மணிக்கு போயிட்டார். அப்போ இவங்க 2 பேரும் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க தலைமாட்டில் ஒரு 8 பொற்காசு இருக்குது. இந்த 8 பொற்காசையும் வந்து எடுக்கும்போது 2 பேருக்கும் அப்போ தான் பிரிவினை ஆரம்பிக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை நான் 5 ரொட்டி நான் ராஜாவுக்கு நம்ம எல்லாம் சாப்பிட்டோம், நான் 5 ரொட்டியை பங்கிட்டேன், அதனால் 5 பொற்காசு எனக்கு, நீ 3 ரொட்டி தானே கொடுத்த, உனக்கு 3 பொற்காசு. இப்போ நமக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது, ஆமாம் சரிதானே, நியாயம்தானே, 5 ரொட்டி கொடுத்தவருக்கு 5 பொற்காசு, 3 ரொட்டி கொடுத்தவருக்கு 3 பொற்காசு, சரிதான், அப்போ பிரித்து எடுத்துக்கிறவனே அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்போது, இந்த 3 ரொட்டி கொடுத்தவன் சொல்கிறான், அப்படி இல்லை, என்னுடைய பசியில் வந்து நானும் அவருக்கு வந்து பங்கிட்டு கொடுத்துருக்கேன், ஆக சமமாக தான் பிரிக்கணும், உனக்கு 4, எனக்கு 4, இந்த சமமாக தான் நம்ம பிரிக்கணும், இதுக்கு நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் போது எங்கே போகிறாங்கன்னா, ராஜா கிட்ட போகிறாங்க. ராஜா கிட்ட போய் நடந்த சம்பவங்களை அங்கே விரிவாக வந்து அரண்மனையில் சொல்கிறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இதுதான் வந்து இவங்க தான் வந்து நம்ம சாப்பிட்ட ஆட்கள், அப்போ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கரெக்டான தீர்ப்பு நம்ம வழங்கணும் அப்படின்னு ராஜா அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போ 2 பேரையும் கூப்பிட்டு கேட்குறார், யவா நீ 8 ரொட்டி கொடுத்த, நான் 3 ரொட்டி, 8 துண்டாக போட்டோம், 9 துண்டாக போட்டோம், நீ 8 ரொட்டி கொடுத்த, 5 ரொட்டி, 8 துண்டாக போட்டோம், 15 துண்டாக போட்டோம், ஓகேவா, இப்போ இந்த 9 துண்டில் நீ 8 துண்டு சாப்பிட்ட அப்படின்னு இந்த ஏஐயை பார்த்து ராஜா கேட்குறாரு. இதில் இவன் 8 துண்டு சாப்பிட்றேன், மீதி 8 துண்டு இருக்கு, மீதி 1 துண்டு இருக்கு. இப்போ இவன்கிட்ட கேட்குறாரு, நீ 8 துண்டு சாப்பிட்ட, ராஜா நானும் 8 துண்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 15ல் 8 போக மீதி எவ்வளோ இருக்கு, 7 துண்டு இருக்கு. இப்போ ராஜா எத்தனை சாப்பிட்டாரு, 8 சாப்பிட்டார். அப்போ ராஜா சாப்பிட்ட 8 துண்டுக்கும் ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு பொற்காசை ராஜா வச்சுட்டு போயிருக்காரு. ஆக இவன் 7 துண்டு கொடுத்தவனுக்கு 7 பொற்காசை கொடுத்து சொல்லிட்டாரு, இவன்ற 1 துண்டு தான் ராஜா சாப்பிட்ருக்காரு, உனக்கு 1 பொற்காசாண்டான்னு சொல்லிட்டார். இப்போ இங்கே வழக்குக்கு போன உடனே எது நியாயம் அப்படின்னு பாருங்க. இப்போ இவன் என்ன, இவன் வந்து இந்த என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, ஐயோ நம்ம இதை முன்கூட்டியே நம்ம யோசிக்காமல் போயிட்டோமே, இப்போ நம்ம 2 பொற்காசு நமக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. இந்த கதையை நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நமக்கு கேட்கும்போது, ஆமாம் இவன் சொல்றது சரிதானே, தன் பசியை பங்கிட்டு கொடுத்தனால ஆளுக்கு சமமாக தானே பிரிக்கணும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் தீர்ப்புன்னு வரும்போது என்ன வருதுன்னா, இவங்கிட்ட இருக்கக்கூடிய 9 துண்டில் 8 இவனே சாப்பிட்டான், இந்த 1 துண்டு மட்டும்தான் ராஜாவுக்கு கிடைக்குது. இவன் தான் என்ன பண்றான்னா, 8 துண்டு சாப்பிட்டது போக மீதி 7 துண்டை ராஜா கொடுக்கான். ஆக 7 பொற்காசு இவனுக்கும் 1 பொற்காசு அவனுக்குங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ இந்த ஏங்கிறவன், எதுக்குடா நாம வாக்குவாதம் விதண்டாம் பண்ணோம், பேச்சுவார்த்தையிலே நம்ம முடிச்சிருந்தா நமக்கு 2 பொற்காசு மிச்சம்டா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பானா இல்லையா, நினச்சி பார்த்துருப்பானா இல்லையா. இதே தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்னா, அவர் என் சித்தப்பேன், என் அண்ணன், என் பெரியப்பேன், நான் போய் அவன்கிட்ட போய் பேசுகிறதா, அதெல்லாம் பேச முடியாது, நான் கோர்ட்டுக்கு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீம்பு விதண்டாவாதம் பண்ணோம்னா நம்ம உள்ளதையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால எல்லாத்துக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாது, நான் சொல்ல வரல, கோர்ட்டுக்கு போனால் பல நியாயங்கள் நம்மளுக்கு கிடைக்க தான் செய்யுது. நம்மளுக்கான ஒரு அக்கிரம செயலை ஒருத்தர் செய்யும்போது நம்ம கோர்ட்டில் போய் தான் நம்ம சரி பண்ணிக்கணும், அதுக்கு நான் சொல்ல வரல. ஆனால் எளிமையாக ஒரு விஷயத்தை தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்கள் பேசி காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சரி செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான இழப்புகள் என்பது மிக 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 குறைவு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இதே போன்ற எண்ணற்ற உறவுகளுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். அதாவது
உங்கள் அண்ணன்ட்டேருந்து ஒரு இடத்த உங்கள் அண்ணன் உங்கள் இடத்த அபகரிச்சிட்டாரு, உங்கள் தம்பி ஒரு இடத்த அபகரிச்சிட்டாரு, உங்கள் சகோதரி ஒரு இடத்த அபகரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த பெரிய மனுஷன் சொன்னால் அவங்களாம் கேட்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை வைத்து நீ உங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு எனக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் காரியம் சாதிக்கணும், எனக்கு காரியம் ஆனால் தேவலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய கௌரவம் உங்களுடைய எல்லாத்தையும் விட்டு இறங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து நீங்கள் உங்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கிற ஒரு சின்ன ஆலோசனையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதவர்களோட வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.